ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பாகு பதம் எதுவும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பொருட்களை யூஸ் பண்ணி சட்டுன்னு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோஸோட லிங்க்ஸையும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கிண்ணம் இல்லை டம்ளர் யூஸ் பண்ணி கூட எல்லா பொருளையும் ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அல்வா கட் பண்ணுறதுக்கு ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ட்ரேவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நல்ல இதை அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கடைசியாக அல்வா ரெடி அப்புறமா நம்ம ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பிஸ்தாவையும் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது ட்ரே ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கான்ஃப்ளாருக்கு ரெண்டு கப் சர்க்கரை சரியாக இருக்கும் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம பாகுபதம் எதுவும் எடுக்க போகிறது கிடையாது இந்த சர்க்கரையை நம்ம முழுமையாக கரைச்சி எடுத்தாலே போதும் பாருங்கள் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளார் மாவு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ மிதமான தீயில வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா கட்டி விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கான்ஃப்ளர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இந்த மாதிரி நமக்கு கட்டி கட்டிகளாக வரும் இது வந்து கட்டி விழுது அப்படின்னு நினைக்காதீங்க அது வேகும்போது இது போல தான் உங்களுக்கு வரும் நல்லா வெந்து வர வர உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காகி வரும் கரண்டியை வச்சுட்டு ஒரே டைரக்ஷனில் இதை கண்டினியூவஸாக கலந்துக்கிட்டே இருங்க மாற்றி மாற்றி கலக்காதீங்க ஒரே டேரக்ஷனில் இதை கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் அந்த கட்டிகள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஸ்மூத்தாகி வருது இதை இன்னமுமே நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நல்லா ஓரளவுக்கு வெந்து திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின பிஸ்தா பொடியை நறுக்கின முந்திரியும் சேர்த்துக்கிறேன் நட்ஸ் வந்துட்டு உங்களோட விருப்பம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் கைவிடாமல் கலந்து கொடுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அல்வா அந்த நெய் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா விந்து அந்த நெய்யெல்லாம் திரும்பவும் நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு கொஞ்சம் கூட அந்த நெய் இல்லை பாருங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இதில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க நீங்கள் அப்படியே பவுலில் சேர்த்துட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் சூவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை கைவிடாமல் கலந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நமக்கு ஹல்வா நல்லா வெந்து கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் அந்த நெய் எல்லாமே நமக்கு பிரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போது கரண்டில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்து விழணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் நல்லா கிளாஸியாக அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ரேயில் இதை சேர்த்துக்கலாம் பேனில் ஒட்டாமல் அப்படியே வந்து விழுகுது பாருங்கள் இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம சரி பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் ஹல்வாவை ட்ரெயில் சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிடுங்க லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஆற வைக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறி நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு திருப்பிக்கலாம் நமக்கு ஒட்டாமல் அப்படியே வந்து விழுகும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கட் பண்ணும்போதும் கொஞ்சம் கூட ஒட்டாது கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் எவ்வளோ அழகாக கட் பண்ண வருது பாருங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நார்மலாக கடைகளில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த ஷேப்புக்கே கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூவியான பாம்பே அல்வா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ